அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்ருக்குறோம். பர்டிகுலராக இந்த தனுவாஸ் வெட்டினரி அட்மிஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2022-23. அந்த ப்ராஸ்பெக்டஸு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. அப்ளிகேஷனும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ப்ராஸ்பெக்டஸை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு லெங்க்தி செஷனு, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா புரியும். மேற்கொண்டு கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸு 2 டிகிரி இருக்குது இதில். இதாக 2022-23 தனுவாஸு இன்றைக்கி செப்டம்பர் 12 ஓப்பன் ஆயிருக்கு. டிகிரினா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ஒரு கோர்ஸு, பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி அண்ட் டெய்ரி, இந்த மாதிரி. ஸோ மொத்தம் 4 கோர்சஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்ட்ரடக்ஷன் என்ன ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, எத்தனை காலேஜஸ் இருக்குது, அதனுடைய கான்ஸ்டியூட்டன் காலேஜஸ் அண்ட் மெயின் யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் முழுசாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 7 கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே வெட்டினரி காலேஜா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அந்த கோர்ஸுக்கு. அடுத்து 8-9 பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, டெய்ரி அண்ட் போல்ட்ரி, இந்த பீட்டெக் கோர்ஸுக்கான காலேஜஸ்ஸு. இது ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் முழு விளக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது இல்லாமல் இவங்களுடைய சப் யூனிட்ஸு, இந்த கேவிகேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யூனிட்டு, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியம் இந்த ஒவ்வொரு காலேஜ் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, என்ன கோர்சஸ் இருக்குது, அந்த அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன். அதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நம்ம தனியாகவும் வீடியோ போட்டிருக்கோம், இதுலேயும் ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி படிக்கிறாங்க, என்ன அட்மிஷன் நடக்குது, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜஸில் வந்துட்டுருக்கு. மொத்தம் 7 காலேஜஸ் சொல்லியிருக்கு இல்லைங்களா, மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 காலேஜஸ்ஸு, அதில் ஒரு ஒரே காலேஜில் 2 கோர்ஸும் நடக்குது. அதனால தான் இப்போ இந்த நான் காலேஜஸ் பற்றின டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் டைரெக்டாக வந்துட்டு இந்த வருஷம் ஒரு முக்கியமான அண்ட் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, ஷீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிவிஎஸ்சி ஏஹெச்சுக்கு 480 சீட்டு தான் இருந்துச்சு போன வருஷம் 2021-22. இந்த வருஷம் 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வராமல் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு, பட் இது அஃபீஷியலாக வந்துடுச்சு. ஸோ 580 சீட்ஸ் டோட்டலாக இருக்குது. இதில் எது அந்த 100 சீட்டு எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, அந்த நாமக்கல் காலேஜ், திருநெல்வேலி அண்ட் ஒரத்தநாடு இதிலலாம் 80-80 இருந்தது, 3 காலேஜில் 20-20 சேர்த்து 60 சீட் ஆகிடுச்சு. அந்த சேலம் காலேஜில் 40 தான் இருந்தது, இப்போ 80 ஆகிடுச்சு. ஆக மொத்தம் இது வந்து ஒரு பிவிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிறவங்களுக்கும் சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அது பிடெக் கோர்ஸ் பார்த்திங்கன்னா மூணுலேயுமே 40-40 ஒரு 20, மொத்தம் 100 சீட்டு. அது இல்லாமல் இந்த 580 சீட்டில் 15% சீட்டு வந்துட்டு கவர்மெண்ட்டு, அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போய்டும் விசிஏ கவுன்சிலிங் மூலமாக நடக்கிறதுக்கு. அதோட ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 15% சீட்டு போய்டும். இப்போ ஃபுட் டெக்னாலஜி மொத்தமே 40, அப்போ 6 சீட்டு இதுக்கு ஐகார் எழுதணும், எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம், 6 சீட்டு கிடைக்கும். ஐகார் எழுதுனா வேறு என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அக்ரி அண்ட் அகல அலைடு கோர்சஸ்ஸு, அப்புறம் பிஎஃப்எஸ்சி, இப்போ பிபிஎஸ்சிலையும் சாரி பிபிஎஸ்சி கிடையாது, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 6 சீட் இருக்குது, அதுவும் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள், என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி, என்ன கட் ஆஃப், எப்படி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இது கால்குலேட் பண்ணுறது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 50-50 எடுத்துக்கணும் 100 மார்க்ஸுக்கு, அண்டு பயாலஜி 100 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக 200க்கு என்ன அப்படிங்கிறத கட் ஆஃப். இந்த 80% சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த தனுவாஸில் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 15% சீட்டு விசிஏல பண்ணுறதுக்கு இன்னும் ஆகவில்லை. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் பாருங்கள், 17 இயர்ஸ் டிசம்பரில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். December 31, 2022 இல்லையா, அந்த டேட்டில் 17 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், ஆகலைன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது. முக்கியமான அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிசர்வேஷன் சிஸ்டம், அப்புறம் எத்தனை தடவை அட்டெம்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஓசி ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பிசி 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி டிஎன்சிக்கு 20, அண்டு எஸ்சிக்கு 15, எஸ்சிஏவுக்கு 3%, எஸ்டிக்கு 1. ஸோ ஒரு 100 சீட்டு அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 5% சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. எந்தெந்த கோர்ஸ் இல்லைன்னா அதுவும் கிளியராக சொல்லியிருக்கான்னு பார்த்துக்குங்க. என்ன கோர்ஸுக்கு
டோட்டலாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கோர்ஸ்லேயுமே அது இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரும்பொழுது வேறு எதுக்கும் அப்ளை பண்ண முடியாது, அதுவும் ஒன்றும் முக்கியம் தெரிஞ்சுக்குங்க. ஃபிசிக்கலி டிசபிள்டு 5% சீட்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக அதில் கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஸ்மென்ட் அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த டேட்டா இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் லேபிளில் மொத்தம் 29 சீட்டு பிவிஎஸ்சியில், பிடெக்கில் 2, அதாவது ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி அண்ட் டைரி இந்த மாதிரி பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ சீட்டு, பாய்ஸுக்கு அதில் எவ்வளவு, கேர்ள்ஸுக்கு அளவு, எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரி 2, 1, 1, 1, இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நம்ம பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்கிறேன். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 6வதுலேருந்து 12வது படித்தவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது, அதுவும் இதில் முக்கியமாக இருக்கும். பிவிஎஸ்சிலையும் இருக்குது, பிடெக் கோர்ஸ்லையும் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ 7.5% என்னாச்சு, ஒரு 100 சீட் இருக்குன்னு சொன்னால் 8 சீட்டு அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த 8 சீட்லேயும் எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி பிசி கேட்டகரிக்கு அதில் சப்டிவிஷன் உண்டு, அதை மறந்துடாதீங்க. அப்புறம் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ப்ளஸ் பாயிண்ட், அவங்களுக்கு வந்து 5% சீட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே, பிவிஎஸ்சி மட்டும், அதான் முக்கியம். இந்த பிவிஎஸ்சி வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணவங்க வேறு எந்த கோர்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிலிட்டியும் கிடையாது. இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்ததாக அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த 15% சீட்டு அவங்களுக்கு போய்டும். ஐகாருக்கு 15% சீட்டு, அது என்னென்ன கோர்ஸுன்றதையும் சொல்லியிருக்கேன், அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் தான். 26ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, 26ஆம் தேதி 5 மணிக்கு லாஸ்ட் டேட்டு. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஹார்ட் காப்பி எடுத்து சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது நோ நீடு, அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிறது முக்கியமாக தெளிவாக தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பேமெண்ட்டு வந்து ஆன்லைன் மோட் தான், அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு பண்ணுங்கள். அடுத்து இவங்களுக்கு எப்படி கன்சிடர் பண்ணுங்க, மெரிட் பேசிஸ் எப்படி, எலிஜிபிலிட்டி என்ன, நார்மலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு தடவை இப்போ கோத்ரூ பண்ணுங்கள், அதில் டவுட் இருந்தால் பேசுவோம். அதுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்ப முக்கியம்தான். கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசஸில் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபீஸ் இப்போ எவ்வளவு, பிவிஎஸ்சி கோர்ஸும் பிடெக் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டேபிளேஷன்லாம் கிளியராக சொல்லியிருக்கு. வருஷத்துக்கு எவ்வளவு, ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு 21,915, அதே மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்ன அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க, மொத்தமாக தெரிஞ்சுக்கங்க இருக்கு. அடுத்து யாருக்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை, கட்டலாம் அப்படின்றதும் இருக்குது. இந்த கோர்ஸஸ் இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது பிடெக் கோர்ஸு, இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 13,595, அது மாதிரி அடுத்தடுத்த வருஷத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயந்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சீட்டு வேறு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், என்ஆர்ஐக்கு ஒரு 9 சீட் இருக்குது, அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களுக்கு சீட் இருக்குது, அதுவும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் முழுசாக தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னல், ஸோ அதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே கொடுத்ததில் வராது, இது அடிஷ்னலாக அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு என்ன ஃபீஸு, இப்போ என்ஆர்ஐ கேட்டகரிக்கெலாம் US டாலரில் பே பண்ணணும், ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. வேறு எதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். ஃபாரின் நேஷனல் அந்த கேட்டகரிக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ இன்னும் நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் முதல் லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், செக்லிஸ்ட்டு என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை பார்த்துங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முக்கியம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் பேரண்ட்ஸு கேண்டிடேட் சிக்னேச்சர் அது முக்கியம், HSC அதோடய மார்க் ஷீட்டு, ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு, 11th கேட்டிருக்கு, TC பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, காப்பி ஆஃப் ரிலவெண்ட் ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸு, ஃபஸ்ட் கிராஜுவேட், இதெல்லாம் முக்கியமான டீட்டெயில். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து உள்ளதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேஸ்ட் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க, இப்போ ரெஃபரன்ஸுக்காக அதை பார்த்துங்க இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.